நமஸ்காரம். சர்வகுருப்பியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2023 22/4/2023 நிகழக்கூடிய குரு பயிற்சி. அது சித்திரை மாதம் 9ஆம் தேதி காலை 7 மணிக்கு சனிக்கிழமை காலை 7 மணிக்கு நிகழக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எப்பொழுதும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏற்றத்தையே நினைத்து கொண்டு ஏமாற்றத்தை தவிர்த்து வரும் ரிஷபராசி நண்பர்களே, இந்த குரு பயிற்சியாவது நமக்கு நல்ல விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் என்பது சிறிதும் சந்தேகம் வேண்டாம். நம்ம பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பொசிஷனை பார்த்துக்கலாம். அதாவது குரு வந்து நம்முடைய 12ஆம் ரிஷபத்துக்கு மேஷத்தில் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இடம்பெயர்கிறார். இது குரு பயிற்சி. இதற்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி பார்த்தோம். அதற்கு அப்புறமா இப்போது வரக்கூடிய காலங்களில் ராகுகேது பயிற்சி பார்க்க போகிறோம். இதற்கு இடையில் வார பலன்கள் பார்த்துருந்தோம். ஒரு சின்ன சந்தேகம் வரும் நமக்கு, சார் இது கட்டாயம் பார்க்கணுமா, பயிற்சி பலன்கள் பார்க்கணுமா, ஜாதகம் ஜோசியம் பார்க்கணுமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறது. நம்ம இது வந்து 30% தான், இது வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டது தான். சந்திரன் சுற்றி வருவதை அதை வைத்து மூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். சாதாரணமாக 30% பலனே தரக்கூடியது தான் நம்முடைய ஜாதகம். ஒவ்வொருத்தருடைய தனித்துவமான ஜாதகம் தான் அவர்களை வழிகாட்டக்கூடியது. இது எல்லாமே எப்படி எதற்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்குது, தெரியும். அந்த 100 கொஸ்டின்லேருந்து தான் நமக்கு வரப்போகிறது. இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் நம்முடைய ஆசிரியர் கூட்டம் என்ன சொல்கிறார், மெயினாக இந்த 100 கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின் இதை மெயினாக படிச்சுக்கோங்க, இதுக்குள்ளே தான் உங்களுக்கு மேஜர் கொஸ்டின் 3 வந்து வரப்போகிறது அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு இல்லையா. அந்த மாதிரி ஒரு சஜஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி பலன்கள் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே பிறன்ற போகிறதானா இல்லை, அதனால் சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ், சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளுக்கு தீரி போடும் விதமாக இந்த பயிற்சி பலன்கள், இந்த வருட பலன்கள், இந்த ராசி பலன்கள் இவையெல்லாம் நமக்கு அமைந்திருக்கின்றன. நம்முடைய 12ஆம் இடத்தில் அதாவது மேஷத்தில் சூரியன் புதன் குரு ராகு என்னைக்குன்னா குரு பெயர்ச்சியின் போது அமைந்திருக்கிறது. 2ல் அதாவது மிதுனத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சந்திரனும் சுக்கரனும், 6ஆம் வீட்டில் கேதுவும், 10ஆம் இடத்தில் சனியும் இருந்து, இப்போ நம்ம மற்றதெல்லாம் ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி சனி 10ல் தான் இருக்க போகிறார், குரு 12ல் தான் இருக்க போகிறார். இந்த விஷயங்களை வைத்து நாம் அணுகினோமானால் நமக்கு அடுத்த வருடம், இந்த சுபகிருத வருடம்னு சொல்கிறாங்க, அந்த வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட 2023 ஏப்ரல் முதல் அடுத்த வருடம் 2024 மார்ச் வரை இருக்கக்கூடிய சுபகிருத வருடம், இது ஒரு வருடம் தான் குரு பெயர்ச்சியும் இருக்குது. இந்த மற்ற பெயர்ச்சிகளை கணக்கில் கொள்ளும்போது நமக்கு கிட்டத்தட்ட 80% வந்து மேன்மையும் தரக்கூடியதாக, ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது. அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இப்போது நமக்கு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் நினச்சிட்ருக்கோம். சில விஷயங்கள்லாம் நமக்குன்னு கெட்டியாக பிடிச்சிட்ருப்போம். அந்த விஷயங்களை நம்ம வந்து விட்டுத்தரத்துக்கே மனசில்லாத ஒரு நிலையில் இருப்போம். சில பேருக்கு சில வீடு பிடிக்கும், நான் இங்கேருந்து வரவே மாட்டேன், பிள்ளை வந்து கூப்பிடுவான், இந்த இடத்துலேருந்து வா நீ என் கூட வந்துடு அப்படின்னு சில பேர் விட்டுத்தரத்துக்கே ரெடியாக இருக்க மாட்டேன், நான் இருக்கிற வரையிலும் இங்கே தான் இருப்பேன். அந்த மாதிரி சில சமயங்களில் ரிஜிட்டாக இருக்க வேண்டாமோ அப்படின்னு தோன்றுறது எனக்கு. ரிஜிட்டாக இருக்கிறதுனால நமக்கு மனசு வேணால் சந்தோஷமாக இருக்கும். ரிஜிடிட்டி சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து இந்த ஒரு வருடம் அப்படி ரிஜிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப இழுத்து பிடிக்காமல் தன்னுடைய மருமகன் மருமகள் சொன்னாலுமே, அல்லது வேறு யாராவது நம்முடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் வந்து ஏதாவது ஒன்று சொன்னாலுமே அதை எடுத்துக்கொள்ளும் பக்குவம் பெரியவர்களுக்கும், அதே மாதிரி பெரியவர்கள் ஏதாவது சொன்னால் அதை உதாசீனப்படுத்தாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இடைநிலையில் இருப்பவர்களுக்கும், அதாவது 30லேருந்து 40 வயசு இருக்கிறவர்களுக்கு, 25லேருந்து 40 வயசில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம காணொலி பார்க்குறோம் கேட்குறோம், அது பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அது செய்கிறோம் செய்யலைங்கிற அடுத்த விஷயம், அவர்கள் அடுத்தவர்கள் மனம் நோகாவண்ணம் செய்வது என்பது அடுத்து அட்லீஸ்ட் இந்த 1 வருஷத்துக்கு பண்ணினோம்னா, ஏன்னா குரு 12ல் இருக்கிறதுனால நமக்கு சில சில மேன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஏன்னா சூரியன் வந்து சுற்றி வந்துட்டுருக்கார், ஒவ்வொரு மாதமும் ஒரு இடத்துக்கு வரப்போகிறார். அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்கும். நம்முடைய மனைவி
கணவன் இடையே உள்ள உறவு என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். முதல் ஒரு 2-3 மாதம் இல்லை அப்படின்னாலும் இதுவரைக்கும் சார் லாஸ்ட் இயர் இருந்த மாதிரி தான் சார் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பெருசாக சேஞ்ச் தெரியல அப்படின்னு சொல்கிறவனுக்கு நிச்சயமாக ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே பாருங்கள் ஒரு அந்யோன்யம், அதாவது இதுவரைக்கும் யாருக்காவது மேரேஜ் ஆகலை அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக ஆவணி மாதம் அல்லது ஐப்பசி மாதம், ஐப்பசி கார்த்திகை என்ற 3 மாதங்களில் எதுவும் தகைந்து வரக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கல்யாணம் தகைந்து வரக்கூடியதாக, நல்ல செய்திகள் காதில் விழக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது அப்போது சுகமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கடுத்து சந்ததிகள், யாருக்காவது குழந்தை இல்லை, 1 வருஷமாக 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னுக்கும், அதே மாதிரி அந்த ஆகஸ்ட்டுக்கு மேலே அக்டோபருக்குள்ளே நல்ல செய்திகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நம்முடைய சகோதர சகோதரிகள் ரொம்ப கடுப்படிச்சுன்னு இருப்பாங்க சில சமயத்தில், நாம் எவ்வளோதான் தழைஞ்சு போனாலும் அவர்கள் வந்து தழைஞ்சி வர்றதாவே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பெரிய பெருசாக மாறப்போறதில்லை. இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவ்வளோ ரிஜிடிட்டி இல்லாமல் திரும்பி பார்க்காம போயிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் திரும்பி பார்த்து இருக்கியா சரி நல்லா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெட்டர்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது 2ம் பாகத்தில் 2023 2ம் பாகத்தில் அதாவது அகைன் அந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல நிலைமை வரும், நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் என்பதில் நிச்சயமாக நம்புவோம். ரெண்டாவது, ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போ இந்த வீடு கிடைக்கும், வீடு மனை வாகனம் வாங்கிறது அதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம். ஆவணி யூ கேன் ஆட் புரட்டாசி ஆல்சோ, ஆவணி புரட்டாசி கார்த்திகை மார்கழித்தை இந்த 5 மாதங்களில் வீடு அமைவதும், நாம் அதற்கான முயற்சிகள் எடுத்தால் கைகூடி பலன் வருவதும், அது நம்ம வந்து சாதாரணமாக வாடகை வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம வேறு வீடு வாங்கி போகிறதா இருந்தாலும் சரி, அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்கக்கூடிய சில பேருக்கு வழக்குகள் இருக்கும், லா அதாவது ஜுடிஷியஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜுடிஷியரி அப்படின்ட்டு கோர்ட்டில் சில பேருக்கு வழக்குகள் இருக்கும், அந்த கோர்ட் வழக்கு அவசரப்பட்டு நம்ம முடிவு எட்டணும்னு நினச்சிக்க வேண்டாம், இழுத்தும் போட்டோம், வாய்தா வாங்கி கொண்டே இருப்போம், அது அடுத்த ஒரு 6 மாதம் 7 மாதங்கள் செல்லட்டும், இந்த 23 போகட்டும், அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இது வந்து நான் ராசியை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியது ரிஷபராசிக்காரர்களுக்கு. கையில் வரும்போல் இருக்கும் ஆனால் தட்டி போயிடும், வழக்கு நமக்கு சாதகமாக வரும்போல் இருக்கும், திடீர்னு ஆப்போசிட் பார்ட்டி வந்து வாய்தா கேட்டுருவாங்க, இது முடியும் போல் இருக்கும். இது மட்டுமே இல்லை, பல விஷயங்கள் நமக்கு ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ வேலையில் இருக்கும், கை கட்டி வரும், யாரோ ஒருத்தர் வந்து தட்டி கொடுத்து போயிட மாதிரி இருக்கும், திடீர்னு யாரோ ஒருத்தர் வருவாங்க, நம்ம சொல்லாமையே நம்ம கேட்காமையே நம்ம பற்றி போட்டு கொடுத்துட்டு நமக்கு அவங்களோட சம்மந்தமே இருக்காது, எங்கேயோ பார்த்துருப்போம், ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம், அந்த ஒரு மனசில் கடுப்பை வச்சுட்டு போட்டு கொடுத்துட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு 2-3 சந்தர்ப்பங்களில் வரக்கூடியது அது. இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடியது ஐப்பசி மாதம், புரட்டாசி மாதம், அதாவது டிசம்பர் மாதம், இந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். அதற்கு நாம் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருப்போம், எது நடந்தாலும் நல்லத்துக்கு தான் நடக்கிறது. சரி, இந்த ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் நமக்கு ப்ரமோஷன் வரலன்னு, அடுத்த வருஷம் சேர்ந்து வரப்போகுது, அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டோடு சேர்ந்து ப்ரமோஷன் வந்துடும் அப்படின்னு மனசை தேற்றிக்கொள்வது என்பது மிகவும் பெட்டராக இருக்கும். ஏன்னா சில சில சந்தர்ப்பங்களில் யாராவது வந்து காட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்குது. பிஸ்னஸ், இப்போ பிஸ்னஸ்னு பார்த்தோம்னா பலவிதமான பிஸ்னஸ் ஏற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். முதல்ல நம்ம பிளெயினாக சொன்னோம்னா அரசியல்வாதிகளுக்கு உள்ள பிஸ்னஸ், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லக்கிஷாக தான் போகும். சாதாரணமாக இந்த ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் அப்படி தான் இருக்குது, அடுத்த ஒரு 6-7 மாதங்கள் அப்படி தான் இருக்கும், அதற்கப்புறம்தான் கடைசியில் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு லைட் வந்து தெரியுது. அது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் அப்படியே ஏதோ போயின்னு இருந்தால் போகிறோம் அப்படின்ற சூழ்நிலை தான் அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அது தவிர சில இடத்துல திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க,
அது அரசியல்வாதிக்கும் சரி, திரையில் இருப்பவர்களுக்கும், சின்ன திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு, நம்ம என்றைக்கோ ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பார்த்துட்டு வந்திருப்போம், எனக்கு ஒரு சான்ஸ் கேட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்திருப்போம். திடீர்னு அவர்கிட்டேருந்து இப்போ ஃபோன் வரும், வேற ஒருத்தர் போய் பார்த்துருப்போம், ஒரு ஃப்ரெண்டை பார்த்துருப்போம், அந்த ஃப்ரெண்டு பாசிட்டிவாகவே சொல்ல மாட்டார், 3 மாதம் ஆயிருக்கும், 6 மாதம் ஆயிருக்கும், அவர்கிட்டேருந்து ஒரு நல்ல செய்தி நமக்கு வரும். அந்த மாதிரி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும், அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம எதிர்பாராத இடத்திலிருந்து ஏற்றங்கள் வர வேண்டும், ஏமாற்றங்களோட ஏற்றங்கள் வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம். அதுவும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வருடம் அதிகமாக இருக்கிறது. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. லாபஸ்தானத்தை யாருமே பார்க்கல அப்படின்னா கூட, அந்த லாபஸ்தானத்திற்கு முதல் 6 மாதம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. முதல்ல 6 மாதம், அப்போ அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னா, இதுலேயே வண்டி ஓடிடுமே இல்லையா, ஒரு 2-3 பெரிய லம்பாக ஒரு பிஸ்னஸ் கிடச்சிது அப்படின்னாலே அதை வைத்துக்கொண்டே அடுத்த 2-3 மாதங்களே ஓட்டி விடலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மே ஜூனில் கிடைக்கும், அடுத்தது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் கிடைக்கும். இதற்கு இடையில் அதில் கிடைத்தது வெட்டி நம்ம வச்சு வண்டி ஓட்டிப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலைகள் பிஸ்னஸ்காரர்களுக்கு. யார் யாருக்கு மெயினாக அது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா, இப்போது ராகுக்கு அது ரொம்ப பலமாக இருக்கக்கூடியவர்கள், பலமாக செய்யக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒர்க், இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் இருக்கு இல்லையா, இது வந்து அடுத்த 6 மாதங்களுக்கு நல்லாயிருக்கும். 2023 ஏப்ரலில் ஆரம்பித்தது அப்படின்னா, குருபெயர்ச்சியில் ஆரம்பித்ததுன்னா கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த மாதங்கள் ரொம்ப மோசமாக இருக்காது, சாதாரணமாக போயிடும். இந்த 6 மாதம் நல்லா இருந்தாலும் நமக்கு போகுமே. அதே மாதிரி மற்ற லாபிங்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு இடைத்தரகர்கள், இந்த இடைத்தரகர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு விற்கிறது, நம்ம ஒரு பொருளை இங்கேருந்து வாங்குகிறோம், இந்த இடத்துலேருந்து வாங்கி ஒரு பொருளை வேற ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்கள் வந்து நல்ல விருத்தி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வருஷம் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடம் போய் வியாபாரம் செய்பவர்கள், வண்டி தள்ளு வண்டியில் வியாபாரம் செய்வர்களாகட்டும், கூடையில் வியாபாரம் செய்வர்களாகட்டும், அல்லது ஒரு இடத்துக்கு ஒரு ஃபுல்லாக எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கொடுப்பார் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி செய்பவர்களுக்காகட்டும் இந்த குரு பயிற்சியும் இந்த வருடமும் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி இந்த சோபகர்த வருடம் 2023 ஏப்ரலில் ஆரம்பித்து 2024 வரைக்குமே நாம் நினச்சது 75-80% நம்மளுக்கு அச்சீவ் பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதில் இன்னொரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். புழிஞ்சு எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வேலையில் கூப்பிட்ற இடத்துல ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கூட அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுற இடத்துல இன்னும் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு போங்க, 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்கள், எதுவுமே இது கிடைக்காது, அதுக்குரிய பலன் கிடையாது, ஆனால் ஒர்க் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு அதிகமாக இருக்கும். அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் நமக்கு இருக்கும் இப்போது. ஏன்னா உழைப்பு கொஞ்சம் தேவையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த உழைப்பை நம்ம எப்படி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த உழைப்பின் போது நமக்கு சில இன்னல்கள் வரும், அதிகமாக எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணச்சு, சாப்பாடு சரியாக இருக்காது, டயத்திற்கு உணவு உண்பது என்பது மிகவும் ஏற்கக்கூடிய ஒன்று, அதை தவிர்த்து விடாதீர்கள். சரி, 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு 2 மணிக்கு 3 மணிக்கு அப்படின்னு சாப்பிட்றது அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அது செய்வதனால் நமக்கு உண்டாகக்கூடிய உபாதைகள் சில வரும், சில பிரச்சனைகள் வரும், மூட்டு வலி, ஏறி இறங்க முடியல சார் எனக்கு, கொஞ்சம் வலிக்கிறது, அதிகமாக 2-3 மாடிப்படி ஏறி இறங்கினா கால் மூட்டு வலிக்கிறது, தசை பிடிப்பு இருக்குது, இதையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். கழுத்து ஷோல்டர் பெயின் இருக்குது, கழுத்தும் ஷோல்டரும் சம்மந்தப்பட்ட அந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், இதையெல்லாம் நாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் அடுத்த 1 வருஷம் இது அதனுடைய மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும், இதுக்கு வேண்டிய மருத்துவ செலவுகள், அது வேறு பெயின்ஸ் அப்படியே குத்துற மாதிரி சில சமயத்தில் வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், அது தலைவலியாக இருக்கலாம், வயிற்றில் பெயினாக இருக்கலாம், அல்லது கைகால் பெயினாக இருக்கலாம், அந்த மாதிரி பெயின் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டூரிசம், இந்த டூரிசம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஒரு இட
அந்த டூரிசம் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு, அது பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி, அதை கொண்டு போய் காட்டு பொருளாக இருந்தாலும் சரி, சில பேர் ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு கூட்டமாக அழிச்சிட்டு போகக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில் செய்பவர்களாக நல்லதொரு வாய்ப்பு இந்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது. அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இது அருமையான வாய்ப்பாக அமைந்திருக்கும். இந்த வருடமாகட்டும், குரு பெயர்ச்சியினுடைய ஃபுல் ஒரு வருடமாகட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டயத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய வருமானங்கள் வரக்கூடிய, ஏன் வருமானங்கள் நிறைய வரணும்னா கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு இடத்துல நம்மளை காட்டுறோம், அந்த இடத்துல நைட்டு தங்க வேண்டியிருக்கு, இப்போ ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராவல்ஸ்காரங்களுக்கு நமக்கு நிறைய பைசா வரணும்னு என்ன ஆகும், 2-3 நாள் சேர்ந்தாமல் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சேர்ந்தாமல் வேலை பார்க்கச்சு, அதற்குரிய டயர்ட்னஸ் இருக்கும், அதற்குரிய நம்ம வந்து ரொம்ப உடம்பையும் மனதையும் ஒரு சேர வச்சுக்கணும். அந்த சமயத்தில் வீட்டில் சில பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா பணம் நிறைய வரணும், உழைப்பு நிறைய கொடுக்கணும். அந்த இதை மூன்றையும் சேர்ந்து நம்ம பார்க்கச்சு வருவாய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது, அதை மனதில் கொள்ளுங்கள். சரி, இப்போ இவ்வளவும் இருக்குது, நம்மளுக்கு சில செலவினங்கள் வரும்னு சொல்கிறோம், உடம்பு உபாதைகள் வரும்னு சொல்கிறோம், இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக பரிகாரங்கள் இருக்குது. இப்போ நம்ம சனி பெயர்ச்சி போதே சில பரிகாரங்கள் பார்த்துருப்போம், அந்த பரிகாரங்கள் நம்ம செஞ்சுன்னு வந்தோம் யாராவது அப்படின்னா அதை விட்டு விடாதீர்கள். எக்ஸ்ட்ராவாக 1-2 சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம பெருசாக ஹோமம் பண்ண போகிறதில்லை, ஒரு யாகம் யஜ்யம் வளர்த்தறியும் பண்ண போகிறதில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த குரு நமக்கு 12 இருக்கிறதுனால குருவை தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி மட்டுமில்லை, இந்த செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால சண்டிகேஸ்வரர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சண்டிகேஸ்வரரை வணங்கி வருது. சரி, சண்டிகேஸ்வரரை வணங்கி வர முடியல, எங்கள் ஏரியாவில் சண்டிகேஸ்வரர் இல்லை சார், என்ன பண்ணுறதுன்னா வீரபத்ர சுவாமி அப்படின்னு சொல்லுவோம், கையில் வாளுடனோ அல்லது கத்தியுடனோ கொம்புடனோ வீரபத்ர சுவாமி, அது எல்லை தெய்வங்களாக இருக்கும், வீரபத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதற்கு வந்து ஒரு விளக்கு போட்டுவாங்க அல்லது கற்பூரம் ஏற்றிடுவாங்க. இது வந்து ஒரு மாதத்துக்கு 1 தரம் 2 தரம் முடிஞ்சால் வாரத்துக்கு 1 தரம் செஞ்சுன்னு வந்தோம்னா, எஸ்பெஷலி நம்முடைய நட்சத்திரத்திற்கு செஞ்சுன்னு வந்தோம்னா நிச்சயமாக மேன்மை உண்டு. அது மட்டுமல்ல, இந்த இடத்திற்கு சில பேரால் போக முடியும், சில பேரால் இப்போ நம்ம டிராவல்ஸில் போயின்ட்டுருக்கோம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னா எங்கேயாவது குபேரனுடைய சன்னதி பார்த்தோம்னா அந்த குபேர சன்னதிக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க, கற்பூரம் ஏற்றிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சுற்று சுற்றி குபேரனை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ஒரு 1 தரம் 2 தரம் இந்த ஒரு 3 மாதத்தில் செஞ்சு வந்தால் நமக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காக்கைக்கு நாம் சோறு போடுவது அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா, காக்கைக்கு நம்ம சோறு போடச்சு வெறும் பருக்கையாக இல்லாமல் தாளிச்சு கொட்டினதாவோ அல்லது சிறு கடுகு சேர்த்ததாவோ சிறு எள் சேர்த்ததாவோ அந்த மாதிரி 1-2 நம்ம போட்டுன்னு வந்தோம்னா எப்போ நம்மளால் போட முடிகிறதோ போட்டுன்னு வந்தோம்னா நல்லது. அதே மாதிரி வெளியூருக்கு போகிறோம், சனீஸ்வரன் சன்னதிக்கு போகிறோம் அப்படின்னா வெளியில் இருக்கிறவர்களுக்கு யாராவது தேவைப்படுபவர்களுக்கு பணம் கொடுக்காமல் அந்த சாதம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது, அதை செய்து வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையெல்லாம் நம்மால் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.